Welcome to Aurora Chemistry for Everyone. One organic compound, common name use paniyum, IUPAC rule use paniyum pair kudukalam. Iso, neo, secondary and tertiary. Idala common name la prefix substituents use pannapadra alkyl group. In the video la nama iso, neo, secondary, tertiary group na enna abdingiradhiyum adukaprom andha group kala காமன் நேம்ல எப்படி எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஐசோ குரூப்ல இஃப் தேர் இஸ் எ மீத்தேல் குரூப் இன் தி செகண்ட் லாஸ்ட் கார்பன் ஆஃப் எ செயின் தென் இட் இஸ் கால்ட் ஐசோ குரூப். இப்போ நீங்க கொடுத்திருக்கிற இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு கார்பன், அதுல ரெட் கலர்ல இருக்கிற கார்பன்ல ஒரு மீத்தேல் குரூப் அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இப்படி ஒரு மீத்தேல் குரூப் செகண்ட் லாஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதான் ஐசோ குரூப். எக்ஸாம்பிள் ஐசோ ப்ரொபைல். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், நியோ. இஃப் தேர் ஆர் டூ மீத்தேல் குரூப்ஸ் அட்டாச் டு த செகண்ட் லாஸ்ட் கார்பன் தென் இட் இஸ் நியூ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற கார்பனில் ரெண்டு மீத்தேல் குரூப்பு அட்டாச் ஆகிருக்குது, அதனால் இது நியோ குரூப்புன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நியோ பென்டைல். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செகண்டரி. Secondary carbon is a carbon atom attached to two other carbon. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற இந்த கார்பன் ரெண்டு கார்பன் ஆட்டத்தோடு அட்டாச் ஆகிருக்குது, அதனால் இந்த ரெட் கலரில் இருக்கிற கார்பன் வந்து நம்ம செகண்டரி கார்பன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் செகண்டரி பியூட்டைல். அடுத்தது டெர்ஷரி. டெர்ஷரி கார்பன் இஸ் ஏ கார்பன் ஆட்டம் அட்டாச் டு த்ரீ அதர் கார்பன். மூணு கார்பன் ஆட்டத்தோடு அட்டாச் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலர் கார்பன் மூணு கார்பன் ஆட்டத்தோடு அட்டாச் ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த ரெட் கலரில் இருக்கிற கார்பனை நம்ம டெர்ஷரி கார்பன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் டெர்ஷரி பியூட்டைல். இந்த ரெண்டு காம்பவுண்டில் எது ஐசோப்ரோபைல் அல்கஹால் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கவனமாக பார்க்க வேண்டியது ஐசோ குரூப் எங்கே இருக்குதுன்ட்டு. ஐசோ குரூப்னால் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு. செகண்ட் லாஸ்ட் கார்பனில் ஒரு மீத்தேல் குரூப் அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் மூணு கார்பன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த செகண்ட் கார்பன் தான் செகண்ட் லாஸ்ட் கார்பன். ஸோ அதில் ஒரு மீத்தேல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ ரெண்டாவது காம்பவுண்டையும் பார்க்கலாம். ஸோ இதில் மூணு கார்பன் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, அப்புறம் ஒரு கார்பன் நம்மளுக்கு ஒரு பிரான்ச்சாக கொடுத்துருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் லாஸ்ட் கார்பன் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீத்தேல் குரூப் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கேட்டுக்கிற கொஷின்ஸ் ஐசோ ப்ரொபைல் அல்கஹால். ஸோ ப்ரொபைலுங்கிறது த்ரீ கார்பன் தான் இருக்கணும், பட் அந்த ரெண்டாவது காம்பவுண்டில் நம்மளுக்கு ஃபோர் கார்பன் இருக்கிறதுனால அது பியூட்டைல் குரூப்பு. ஸோ நம்மளுக்கு விச் ஒன் ரெப்ரசன்ட்ஸ் ஐசோ ப்ரொபைல் அல்கஹாலுக்கு கரெக்டான ஆன்சர் த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் தான். இப்போ அடுத்த கொஷினை பார்க்கலாம். எத்தனை செகண்டரி கார்பன் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்க ஒரு காம்பவுண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீத்தேல் குரூப் இருக்குது. ஸோ இந்த மீத்தேல் குரூப்பில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஹைட்ரஜன், மூணு ஹைட்ரஜன் ஆட்டம் இணைஞ்சிருக்குது. ஸோ இந்த மூணு ஹைட்ரஜன் ஆட்டம் இணைஞ்சிருந்து இன்னொரு கார்பன் ஆட்டம் அந்த மீத்தேல் குரூப்பில் இருக்கிற கார்பனோடு இணைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு மீத்தேல் குரூப்பு வந்து பிரைமரி, ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்குது. அதே இது இப்போ ரெண்டாவது கார்பனை நீங்கள் கவனிங்க. ஸோ இதில் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கார்பன் இருக்குது, அதனுடைய ரைட் சைட்லேயும் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ ரெண்டு கார்பன் இணைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு செகண்டரி கார்பன். ஸோ ஒரு செகண்டரி கார்பனை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ மூணாவது கார்பனுக்கு நம்ம போனோம்னா, ஸோ அதுவும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கார்பனோடு இணைஞ்சிருக்கு, ரைட் சைட்லேயும் ஒரு கார்பனோடு இணைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு ரெண்டாவது செகண்டரி கார்பனையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கார்பனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது மூணு கார்பனோடு இணைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது செகண்டரி கார்பன் கிடையாது, டெர்ஷரி. அடுத்து நீங்கள் கீழே இருக்கிற அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற பிரான்ச்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோடு தான் இணைஞ்சிருக்கு. ஸோ அது பிரைமரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கார்பனுக்கு போகலாம். அடுத்த கார்பனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குவாட்டர்னரி, ஏன்னா நாலு கார்பனோடு நம்மளுக்கு இணைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு கேட்கப்பட்ட செகண்டரி கார்பன் இது கிடையாது. அது கீழே பிரான்ச்சில் இணைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் கார்பனை பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச் டு சிஹெச்ல இருக்கிற இந்த கார்பன் அது லெஃப்ட் அப்லேயும் அதே மாதிரி இங்கே ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனோடு இணைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு செகண்டரி கார்பன். இப்போது
நம்ம அந்த குவாட்டர்னரி கார்பனுக்கு உள்ள அடுத்த கார்பனுக்கு போகலாம். ஸோ இது CH2. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு கார்பனோட இணைஞ்சிருக்கிறதுனால இதுவும் நம்மளுக்கு ஒரு செகண்டரி கார்பன். இப்போ நம்ம லாஸ்ட்டு ரைட்டில் இருக்க லாஸ்ட்டு மீத்தில் குரூப்புக்கு போகலாம். ஸோ இது ஒரே ஒரு கார்பனோட இணைஞ்சிருக்கிறதுனால இது பிரைமரி கார்பன் தான். ஸோ ஆக மொத்தம் இந்த காம்பவுண்டில் நம்மளுக்கு எத்தனை செகண்டரி கார்பன் இருக்குதுன்னா 4 செகண்டரி கார்பன் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hope this video is useful to you. Let us meet soon in another video. Until then, yours Shanti Ma'am.